வர்றவங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். சாமி, உங்கள் பேர் என்ன சாமி? குமாரவேலு. நீங்கள் தான் இப்போ இங்கே பார்த்துக்குறீங்க இல்லையா? ஆ, சரி சரி. நீங்கள் இதே ஊருக்காரங்களா? சேலம். ஆ, எப்படி இந்த கோயிலுக்கு இதாச்சு? சேலத்துக்காரங்க தான் இங்கே நிர்வாகம் பண்ணுறாங்க. சரி சரி. அவங்க நம்மளை அங்கே ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ஆகுதுங்கய்யா. ஆ ஆ, இப்போயா கடந்தது பராமரிப்புள்ளாத? ஆமாம், சொன்னாங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ தான் யாரோ எடுத்து செஞ்சிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. கல்லுலாம் வச்சு அடிக்கு. ஆ, பெயிண்டிங்லாம் அடிச்சு. ஆ, இப்போ வந்து குரு பூஜை நடந்ததுங்கய்யா, இப்போ 6 மாதத்துக்கு முன்னே. ஆ ஆ, வந்ததுக்கு அப்புறம் அது குப்பையெல்லாம் இல்லாமல் மழை பெய்யும் எல்லாம் புல்லுலாம் வெட்டிட்டு இருக்கிறேன். சரி 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 சரி. உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயா தரிசனம் ஏதாவது கிடைச்சதுங்களா? ஒரு நம்பிக்கை கூட்டுறாரு. அந்த நம்பிக்கை அடிப்படையில் இங்க இருக்கிறேங்க ஐயா. ஒருத்தருக்கு அது கிடைக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை அடிப்படையில் இருந்தா அதுக்கு உண்டான பலன் இருக்குங்க சாமி. சரி 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 சரி. சரிங்க ஐயா, வந்து நெரூர் பிரம்ம சதாசிவ பிரமேந்திரோடைய சீடர். இவங்க சொத்து ஃபுல்லா கரூருக்கு நெரூருக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஓ, இதை இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க தான் பார்க்குறாங்களா? அவங்க பொறுப்புல ஒரு 5-6 வருஷமா அந்த மரம் நடத்திட்டு வராங்க. மாசம் 2000 ரூபா சம்பளம் தராங்க அடிக்கணும். சரி சரி. சம்பளம் வந்து உங்களுக்கு மினிமம் தான், இது இறைவனுடைய சேவை தான். இது சேவைக்கு இது கரண்ட் புல் கட்டணும். ஆமாம், மற்ற வேலையெல்லாம் மற்ற செலவுலாம் இருக்குங்க ஐயா. ஆமாம், 2000 நம்ம செலவு பண்ணி இங்கே இருந்து சேவை பண்ணும். சரி சரி. உங்களுடைய சேவைக்கு நல்ல இறைவன் அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஐயா.